ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம எஸ்கே தமிழ் வாக் சேனலில் பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்லம் போடாமல் பாவக்காய் ஃப்ரை இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாவக்காவை சின்ன சின்னதாக பொடியாக அவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். கடாயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆயிலேயே தான் வந்து ஃப்ரை ஆகும். இந்த பாவக்காவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலே குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, பாவக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து நல்லா நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். பாவக்காயில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்து இந்த மிளகாய் தூள் தனியா தூளோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பாவக்காய் டிஷ்ஷில் வந்து வெள்ளை நான் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. டைரெக்டாக வந்து பாவக்காய் செய்ய போகிறோம். இதனால் வந்து என்னென்னா, வயிற்றில் சின்ன பசங்களுக்கு பூச்சி பிரச்சனைலாம் வந்து வராது. ஸோ நம்மளும் பெரியவங்களும் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம பாவக்காய் செஞ்சு சாப்பிட்லாம். பாவக்காய் ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பாவக்காய் சாப்பிடணும். ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நம்ம குக் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த பாவக்காய் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. நன்றி, வணக்கம்.